ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மெக்கானிக்மேன் சேனல் வினோத் பேசுகிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் எல்லாருக்கும் எல்லாமே நல்லா தான் நடக்கட்டும்னு நானோட பிரார்த்திட்டு இந்த வீடியோவை தொடங்குவோம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வண்டியில் வந்து மீட்டர் ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு மீட்டர் கேபிள் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பெண்டர் பைக்கில் வந்து மீட்டர் ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது புது பைக்கில் எடுக்கும்போது கிலோமீட்டர் அதிகமாக ஓடக்கூடாதுன்னு சொல்லி கம்பெனியில் கூட மீட்டர் கேபிள் பிடிங்கிட்டு கொடுப்பாங்க. சில வண்டியில் போட்டோம் மீட்டர் கேபிள் கட் ஆகிடும், அதை எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த வண்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்னென்ன ஸ்பேனர் வேணும் அப்படின்னா, 10 டி பாக்ஸு இல்லை 10 ஸ்பேனரு, ஒரு சின்ன திருப்பியோ டெஸ்டரோ எதாக இருந்தால் போதும். இந்த இண்டிகேட்டருக்கு பக்கத்தில் இருக்கிற போல்டு, இந்த போல்டு தான் நம்ம கட்டணும். இதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு போல்டு இருக்கும். இந்த போல்டு கட்டிட்டு ஒன்றும் வராது, ரொம்ப டைட்டாக இருக்கும். பார்த்து பொறுமையாக எடுங்க, வேகமாக இஸ்து அப்புறம் உடச்சிடாதீங்க. இஷ்டத்துக்கப்புறம் இந்த இருக்கிற காலரு உட்கார வைக்கும் போதும் இதே மாதிரி இந்த காலரு இந்த இதுவில் உட்கார வைக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டான பொசிஷனில் உட்கார வைக்க முடியும். இதான் மீட்டர் கேபிள் ஒயரு, இது லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணியாச்சு, எடுத்துட்டோம். திருப்பியோ டெஸ்டரோ கேட்டனே, அது இதுக்காக தான். இது இருக்கு பாருங்கள், இதுதான் லாக் பட்டனு. இது இப்படி ப்ரெஸ் பண்ணி லைட்டாக இஸ்திங்க அப்படின்னா வெளியே வந்துடும். பாருங்க, கேபிள் கட் ஆகிட்டு இருக்குது, இன்னர் கேபிள் கட் ஆகிட்டு இருக்குது. இது எப்படி மொட்டையாக இருக்குது பாருங்கள், இது எப்படி ஸ்கொயர் டைப்பில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும், ரெண்டு பக்கமும் இருக்கணும், அப்போ தான் மீட்டர் வேலை செய்யும். எதனா ஒரு பக்கம் கட் ஆகிட்டு இருந்தனோ, கம்பி இந்த மாதிரி இல்லைனாவோ, ஒயர் கட் ஆகிடுச்சுன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இதுதான் புது கேபிள், ரெண்டு பக்கமும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் டைப்பில் இருக்குது பாருங்கள், நல்லா பாருங்கள். ஒரு பக்கம் சுற்றும் போது இன்னொரு பக்கம் சுற்றணும், ஒயர் இந்த பக்கம் அழுத்தினா இந்த பக்கம் வெளியே வரணும், அப்போ தான் கரெக்டான லெவலில் இருக்குதுன்னு அர்த்தம். ஒன்று ஒன்று இதை விட ரொம்ப நீட்டாக போயிடும், அந்த மாதிரி கேபிள்லாம் மாட்டக்கூடாது. கரெக்டான பொசிஷன், கரெக்டாக ஒரு இன்ச்சு அளவுக்கு தான் வெளியே இருக்கணும். இங்கே இன்னொரு கொஞ்சம் வெளியே எடுத்துக்கோங்க. கரெக்டாக உள்ளே வந்து அது நாப்பு இருக்கும் ஹோல்ஸு, அதில் உட்கார வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. உட்கார வச்சுட்டோம், லைட்டாக வீலை சுற்றி பாருங்கள், சுற்றுறது நம்ம கையில் நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமா இது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே தள்ளி அவ்வளோதான், லாக் பண்ணியாச்சு. கீழே இதோட வேலை இல்லை, உங்களுக்கு இதை பிடிங்க, இப்படி கையில் பிடிச்சிட்டு இப்படி சுற்றுங்க, மேலே வேலை செய்யும். கீழே இன்செர்ட் பண்ணிட்டோம், வீலையும் வந்து இப்படி லைட்டாக சுற்றுனீங்க அப்படின்னா மேலே இந்த கம்பி சுற்றுது பாருங்கள். இப்போ சுற்றுச்சுனாதான் கரெக்டாக நிற்காமல் இப்படி லைட்டாக ஆயுதி பிடிச்சிட்டு பார்க்கணும். அப்படி சுற்றும் போதும் நிற்காமல் ஓடிச்சுனாதான் இது ஒயர் நல்லா இருக்குது, உள்ளே வாம் கீர்னு ஒன்று வரும், அதுவும் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் ஒயர் புது ஒயர் போட்டும் ஓடலை அப்படின்னா வீலை கட்டி வாம் கீர் பார்க்கும் போது, அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இதை மாட்டோம், வாங்க. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இங்கே ஒரு கம்பி இருக்கும், அதுக்கு நடுவில் கீழே கொடுத்து ஒயர்லாம் தடுக்கும். நீங்க கீழே பாருங்க, இந்த இன்னர் கம்பி வந்து கரெக்டா சென்டர் பாயிண்ட் வச்சு இது உள்ள தள்ளிட்டீங்க அப்படின்னா கரெக்டான போய் இதை உட்காரது பாருங்க. இந்த மாதிரி மீட்டர் உள்ள போய் இந்த கேப்ல போய் உட்காரணும். உட்காந்துச்சு அப்படின்னா முடிஞ்சிச்சு வேலை. அதுக்கப்புறம் நம்ம கையில எப்பவும் திருவுற மாதிரி திருவிக்க வேண்டியதுதான். கையிலே ஏத்துங்க, ஏன்னா கட்டிங் கிளியரோ வேற எதனா போட்டு ஏத்துனீங்க அப்படின்னா ராங் த்ரெட் ஏறிச்சுன்னா மீட்டர் போயிடும். அதனால மேக்ஸிமம் கையிலேயே தான் ஏத்தணும். ஃபுல்லா இன்செர்ட் ஆயிடுச்சு, மீட்டர் ஓடும் பாருங்க. வீல சுத்துறேன், கிலோமீட்டர் ஏறுது பாருங்க, அவ்வளோதான், முடிஞ்சது வேலை. இப்போ நம்ம மட்டும் உட்கார வைக்க போகிறோம், எப்படி கழட்டணுமோ அதே மாதிரியே உட்கார வச்சுருங்க. முதல்ல சொன்னால அந்த காடி ரெண்டு பக்கமும் உட்கார வைக்கணும்னு, அதே மாதிரி சும்மா நீங்கள் வச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அது போய் உட்காந்துக்கோம். உட்காந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த இடத்துல போல்ட்டு போட முடியும். கிளாஸாக உட்கார வச்சிட்டிங்க அப்படின்னா இது போல்ட்ஸ் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், சின்ன வேலை தான். சப்போஸ் மீட்டர் கேபிள் ஓடலை அப்படின்னா இதுக்கும் கடைக்கு எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை, வீட்லேயும் பண்ணிக்கலாம். சப்போஸ் எமர்ஜென்சி வழியில் இந்த மாதிரி ஏன்னா போய் நின்றுட்டோம், என்னடா இது திடீர்னு ஓடலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கூட வாங்கி சேஞ்ச் பண்ணலாம், தப்பு இல்லை.
ரொம்ப பெரிய வேலையா இருந்தா மெக்கானிக் எடுத்து போலாம், சின்ன வேலை தான், அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மீட்டர் கேபிள் மாத்துறது இதனால தப்பா மாட்டிட்டாலும் ஒன்னும் ஆக போறது இல்ல. அதனால வந்து நம்ம ட்ரை பண்ணி பாக்கலாம். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுனாவோ இல்ல அடுத்த வேற எதுனும் வண்டி வேலை பாக்கணும் அப்படின்னா அதை பத்தி சொல்லுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நான் போட்டு வருவேன். நானு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாப்போம். இதை விட யூஸ்ஃபுல்லான வீடியோங்கெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது, ஒன்னொன்னா பாத்துனே வாங்க. இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் பாருங்க, வீடியோஸ் நிறைய இருக்குது. ஹாப்பி நியூ இயர், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.